ஹலோ மெட்ரோபீப் வியூவர்ஸ், மீண்டும் தமிழ்நாட்டில் பிக் பாஸ் ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி பிக் பாஸ் தமிழ் சீசன் 6 ரொம்ப கிராண்டாக லான்ச் ஆக போகுது. இது வரைக்குமே வந்து பிக் பாஸ் சீசன் 6ல கண்டஸ்டன்ஸாக இவங்கெல்லாம் தான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு யூகத்திலே வந்து நிறைய பேருடைய லிஸ்ட் வந்து சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவிட்டு இருந்தது. பட் அதுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இன்றைக்கி வந்து யார் கண்டிப்பாக பிக் பாஸ் சீசனுக்குள்ளே கண்டஸ்டன்ஸாக போக போகிறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த பிக் பாஸ் சீசன் 6 ஏன் பிரமாதம் அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 6 ஸ்டார்ட் ஆகும்போதே ஒரு ப்ரோமோ விட்டுருந்தாங்க. அதாவது இந்த சீசன் 6ல வந்து காமனரான நீங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான். ஸோ இந்த பார்ட்டிசிபேஷனுக்கான இன்டர்வியூ இந்த பிளேஸ்ல நடக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ நிறைய பேர் அதில் கலந்துக்கிட்டு நிறைய பேர் அதில் செலக்டும் ஆயிருக்காங்க. இந்த பிக் பாஸ் சீசனுக்குள்ள காமனர்ஸை யார் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க அப்படின்னு முதல்ல அவங்க லிஸ்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 6ல காமனராக என்ட்ரி கொடுக்குற ஒரு கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனனி. ஸோ ஜெனனி வந்து காமனர் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இவங்களுடைய பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனனி வந்து ஒரு நியூஸ் ரீடர் அண்ட் அவங்க ஒரு ஆங்கரும் கூட. அதுவும் எங்கேருந்து தெரியுமாங்க, ஸ்ரீலங்கா. ஸோ ஏற்கனவே ஸ்ரீலங்காலேருந்து நியூஸ் ரீடராக லாஸ்ட்லியாக வந்து செம்மையாக ஃபேமஸ் ஆகிட்டாங்க. இப்போ அவங்க வந்து நிறைய படங்கள் நடிச்சிட்டும் இருக்காங்க. ஸோ இவங்களும் ஸ்ரீலங்காலேருந்து நியூஸ் ரீடராக வந்திருக்காங்க. அண்ட் இவங்க வந்து ஸ்ரீலங்காவில் நிறைய டிவி ஆட்ஸும் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ இவங்க வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே காமனராக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அடுத்த காமனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனலக்ஷ்மி. டிக்டாக் பார்த்துருக்க பர்சனாக அப்படின்னா நீங்கள் தனலக்ஷ்மியை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இவங்க டிக்டாக்ல ரொம்பவே ஃபேமஸ். இவங்களுடைய டிக்டாக் ஃபாலோவர்ஸே வந்து 400K இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. டிக்டாக் பேன் பண்ணதுக்கப்புறம் இவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வெளியிட ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்க டிக்டாக்ல ஃபேமஸ் ஆகிட்ட பிறகு இவங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்காங்க. இவங்க எங்கிருந்து வந்தாங்க, இவங்களுடைய வயசு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனலட்சுமியோட நேட்டிவ் வந்து ஈரோடு, இவங்களுடைய வயசு வந்து 22. ஸோ இவங்க தான் வந்து ரொம்ப யங்கஸ்ட் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த காமனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிவாஷினி. இவங்க ஒரு மாடல் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, இவங்க சோஷியல் மீடியாவில் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கிற ஒரு பர்சன். அண்ட் இவங்களுடைய நேட்டிவ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர். ஸோ சிங்கப்பூரில் தான் வந்து இவங்க வளர்ந்துருக்காங்க. அண்ட் இவங்களோட டிகிரி வந்து லண்டன் காலேஜில் படித்து முடிச்சிருக்காங்க. இவங்களுடைய வயசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24. அண்ட் ரொம்பவே அழகான ஒரு கண்டஸ்டன்ட்ஸ். ஸோ இவங்களுடைய பயோடேட்டா இவ்வளோ தான் தெரிஞ்சிருக்கு. ஷெரின் வந்து ஒரு இந்தியன் ஆக்ட்ரஸ், மாடல், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆண்டர்பிரனர் கூட. 2009 ஃபெமினா மிஸ் இந்தியா சவுத்தில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு வந்து மாடலிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவங்க ஒரு சின்ன சின்ன டிவி ஆட்ஸில் கூட நடிச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு தெலுங்கு மூவியில் நிப்பு அப்படின்ற படத்தில் சப்போர்ட்டிங் ஃபீமேலாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வினோதிய சித்தம் அப்படிங்கிற தமிழ் படத்தில் டிபட் ஆக்ட்ரஸாக வந்து இவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து காமனர் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், பிகாஸ் இவங்களுக்கு ஏற்கனவே வந்து செலிபிரிட்டி பேக்ரவுண்ட் இருந்திருக்கு. சிவன் கணேஷ். யார் இந்த சிவன் கணேஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டர். இவங்க மிஸ் டிரான்ஸ் ஸ்டார் இந்தியா 2021 டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் சீசனில் ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக சூப்பர் மாடலாக வந்து நமிதா மாரிமுத்து என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. இந்த சீசனில் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அண்ட் சூப்பர் மாடலாக சிவன் கணேஷாக வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. அண்ட் இவங்களும் ஒரு காமனர் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன ஒரே லேடிஸ் லிஸ்டாகவே சொல்கிறீங்க, காமனர் யாருமே ஜென்ஸ் கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோ ஜென்ஸோட லிஸ்ட்டும் இருக்கேன். விக்ரமன் ராதாகிருஷ்ணன். ஸோ இவர் ஒரு காமனர் அப்படின்னு என்ட்ரி கொடுக்குறாரு. பட் இவருடைய பேக்ரவுண்ட் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுவும் நியூஸ் பார்க்குற எல்லாருக்கும் கண்டிப்பாக இவரை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவர் ஒரு பொலிட்டிஷியன். இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடைய ஸ்போக்ஸ் பர்சனாக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இவர் வந்து பொலிட்டிக்கல் எடிட்டராக வந்து galata.com வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, புதிய தலைமுறை சேனல்ல இவரை நீங்க நிறைய நியூஸ்ல பாத்துருக்கலாம். இவர் புதிய தலைமுறையில ஒரு கரஸ்பாண்டா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இது வரைக்குமே பிக் பாஸ் தமிழ் சீசன்ல ஃபர்ஸ்ட் பொலிட்டீஷியன் அப்படின்னு பார்த்தா இவரா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த காமனராக என்ட்ரி கொடுக்கறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் கனகரத்னம். இவர் ஆரியன் தினேஷ் அப்படின்ற பேரில் தான் ஃபேமஸாக இருக்காரு. இவர் ஒரு பிளேபேக் சிங்கர், மியூசிக் ப்ரொடியூசர். அண்ட் இவருடைய நேட்டிவ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா. நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்ப ஃபேமஸான சாங்ஸ்க்கெல்லாம் ரேப் கொடுத்தது இவர் தாங்க. என்ன சாங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்திச்சுடி சாங், அப்புறம் வந்து கரகாட்டக்காரா, அப்புறம் வந்து ஒரு சின்ன தாமரை. இவர் சொல்லப்படாத செலிபிரிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால இந்த சீசன் பிக் பாஸ்ல காமனரா என்ட்ரி கொடுக்கறாரு. அடுத்து பிக் பாஸ்க்குள்ள காமனரா என்ட்ரி கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் எதுவுமே பண்ணல. பட் இவர் ஒரு பெரிய செலிபிரிட்டி தான் சொல்லிக்கணும். அவர் தான் ஜிபி முத்து. ஸோ ஜிபி முத்துவை வந்து எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு டிக்டாக் ப்ராப்ளம். டிக்டாக்ல பல மில்லியன் ஃபாலோவர்ஸை வச்சுட்டு ஸோ அவர் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருந்தாரு.
டிக்டாக் பேன் ஆனதுக்கப்புறம் இவர் வந்து யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ரெண்டு யூடியூப் சேனலில் வந்து அவர் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கார். ஒன்று வந்து ஜமன் ஜமன் ஸ்டார் அப்படின்னும், இன்னொன்று வந்து ஜிபி முத்து அஃபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு. ஜிபி முத்து யார், அவருடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிபி முத்து அவர்கள் வந்து திருநெல்வேலி சேர்ந்தவர். இவருடைய வயது வந்து 37 வயது. இவருடைய மனைவி பெயர் வந்து அஜிதா. இவருக்கு 4 குழந்தைகள் இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இவர் தன்னுடைய அண்ணனுடைய மகளையும் வந்து சேர்த்து வளர்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களை தொடர்ந்து செலிப்ரிட்டிஸாக வந்து இந்த சீசனில் யார் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷிதா, மணிகண்டன், விஜய் கதிரவன், விஜய் மகேஸ்வரி, ஆயிஷா, அமுதவானன், அசல் கொல்லா, சாந்தி, அசிம், ராபர்ட் மாஸ்டர். ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த சீசனில் செலிப்ரிட்டிஸாக பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. மைனா கண்டஸ்டண்ட்டாக கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்களே, ஏன் வரலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காசிப் ஒன்று சொல்லப்படுது, மைனா கண்டஸ்டண்ட்டாக கலந்துக்க தான் இருந்தாங்களாம். பட் அங்கே ஒரு சின்ன ப்ராப்ளம்னால மைனா இந்த வீக் கலந்துக்கலையாம். அவங்க நெக்ஸ்ட் வீக் வந்து கண்டஸ்டண்ட்டாக என்ட்ரி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. பட் இது வரைக்கும் நான் சொன்ன கண்டஸ்டன்ட்ஸ் லிஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இன்றைக்கி கிராண்ட் லான்ச்சிங்கில் நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம். இனி பிக் பாஸ் சீசன் 6 வந்து ரொம்ப சூப்பராக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். அண்ட் அதோடைய டே டு டே அப்டேட்ஸ், இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் மட்டுமே நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் மெட்ரோபீப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மெட்ரோபீப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.